லேப் சீம் என்ன பண்ணணும்னா சிங்கிள் டாப் சீம் தான். ஆனால் பிளெயின்ஸ் நம்ம சிங்கிள் டாப் சீம்க்கு என்ன பண்ணுவோம், பிளெயின் சீம் பண்ணிவிட்டு சிங்கிள் டாப் சீம் பண்ணுவோம். இதுக்கு வந்து டைரெக்டாக சிங்கிள் டாப் சீம், சிங்கிள் டாப் சீம் தான் என்னது, பிளெயின் சீம் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ரைட் சைடில் டேர்ன் பண்ணி ரெண்டு ஃப்ளாப்பும் ஒரே சைடில் வச்சு மேலே ஒரு ஸ்டிச் போடுவோம், அதுதான் சிங்கிள் டாப் சீம். லேப் சீம்க்கு என்ன பண்ணணும்னா பிளெயின் சீம் பண்ணாமல், இதுதான் இப்போ இப்படி தான் இருக்கும்னா நம்ம இந்த இடத்துல அந்த ஃபோ இந்த க்ரீஸ் தெரியுதா, இதில் தான் நம்ம பிளெயின் சீம். நீ வந்து அசியூம் பண்ணிக்கோ இதில் பிளெயின் சீம் இருக்குதுன்னு, அசியூம் பண்ணிட்டு அதை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி உனக்கு இது வைக்க முடியல அப்படின்னா ஒரு பின் கூட பண்ணிக்கோ, பின் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி வச்சு ஒரு ஸ்டாப் சீம் பண்ணிக்கோ, சிங்கிள் டாப் சீம். இது லேப் சீம் டைரக்டாக சிங்கிள் டாப் சீம் பண்ணணும், பிளெயின் சீம் பண்ணாமல் டைரக்டாக சிங்கிள் டாப் சீம் பண்ணணும், இது லேப் சீம். பாருங்கள் இது இது சிங்கிள் டாப் சீமில் எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். சிங்கிள் டாப் சீமோட இதுதான், இது லேப் சீம், இது சிங்கிள் டாப் சீம். ரெண்டும் ரைட் சைடில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரிவர்ஸில் ராங் சைடில் போய் பார்த்தா தான் தெரியும். சிங்கிள் டாப் சீமில் வந்து ரெண்டு ஸ்டிச் இருக்கும், ஏன் ஒரு பிளெயின் சீம் பண்ணிவிட்டு அப்புறம் டாப் சீம் இருக்கும், அப்போ ரெண்டு சீம் இருக்கும். லேப் சீமில் வந்து ஒரே சீம் தான் இருக்கும், இங்கே பாருங்கள் டேரெக்டாக நம்ம சிங்கிள் டாப் பிளெயின் சீம் பண்ணாமல் பண்ணனால இந்த மாதிரி, இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ராங் சைட், இது ரைட் சைட், சரியா?